நம்ம வதக்கின பூண்டு தானே. இப்போ நீங்கள் அதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் அதாவது ஆட் பண்ணணும், அடுத்தடுத்து ஆட் பண்ண வேண்டியது? ம், கரண்டி எடுத்துக்கோங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாகவே போட்டுக்கோங்க. கால் கிலோ பூண்டுன்றதுனால 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போதும் போதும், காரம் இவி ஏற போகுது. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. கையில போடாதீங்க, கொஞ்சம் போடுங்க. ம், போதும். எனக்கு கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேக்குறீங்க, ஏன் நீங்க வந்து டைரக்டா ஃபேஸ் காட்டி வீடியோ போடவே மாட்டீங்க, ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு ஒரு கூச்சமா இருக்குங்க, என்னன்னா எனக்கு வந்து ஓட்டப்பல்லு. ஸோ நான் பேசும்போது வந்து என் பல்லு அப்படியே தெரியறதுனால யாராவது எனக்கு கிண்டல் பண்ணுறாங்களோ இல்லை எதனா சொல்லுவாங்களோ அப்படின்றதே நான் வந்து வரமாட்டேன். அதனாலேயே நான் வந்து வர்றதில்லை. நானே நினைப்பேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வரணும்னு சொல்லிட்டுன்னு. பட் என்னன்னா எனக்கு பேசும்போது கீழே இருக்க ஒரு பல் மட்டும் நல்லா ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கும். அதுக்காக இங்க பாருங்க எவ்வளோ சீரியஸாக ஏன் பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கு. இது அவரோட வேலையிலே கரெக்டாக இருக்காரு. புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ பூண்டுக்கு வந்து ஒரு சின்ன லெமன், அது எப்படி சொல்கிறது, நெல்லிக்காய் சைஸு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். இதில் காரம் எல்லாம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் காரம் நிறைய சாப்பிடுவாங்க, ஸோ நல்ல காரம் சாப்பிட்ற போடுறாங்க. வடிகட்டுங்க கையிலேயே. அதுக்குள்ளேயே உள்ளே போட்டுக்கோங்க, திருப்பி எடுத்து அகெயின். போதும்னு நினைக்கிறேன் நான் புளி, ஏன்னா ரொம்ப புளி போட்டால் காரம் கூட குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதிலருந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரும் தனியாக. அப்போ வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் இந்த ஊறுகாய் வந்து யூஸ் பண்ணலாம், கெட்டே போகாது. ஏன்னா இதில் புளி ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் இன்னொன்று நல்லெண்ணெய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஊறுகாய் வந்து கெட்டே போகாது. இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணல, உப்பு. கண்டுபிடிச்சிட்டாரு. போடுவேன். எப்போ போடுவீங்க? போடுவேன், ரொம்ப தப்பாயிடும். போடுங்க சீக்கிரமா. அந்த தட்டு மேலே வச்சுருங்க, என் கடாய் போயிடும். இந்து உப்பு தான் இருக்கும். ம், ஓகே ஓகே. பஸ் பஸ், போதுமா? ஆ, போதும். பத்தாதுமா? போதும் போதும் போதும். இது ரொம்ப கரிக்குதுப்பா. வேணும்னா இப்போவே டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், தேவையான அளவு உப்பு அவ்வளோதான். இது நல்லா சிம்லியே வச்சு நல்லா சுருள 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 கரைக்குங்க, அப்படி டேஸ்டாக இருக்கும்.